ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு ஜாவிட்டன் அப்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுருந்த ஒரு சேனலே ஹேக் ஆகிடுச்சு. அந்த சேனல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த சேனலில் ஏன் ஹேக் ஆச்சு, அவங்க என்ன ரீசனால் ஹேக் ஆச்சு, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்னும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் வந்து ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் இருந்த ஒரு சேனலே ஹேக் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் வந்து இப்போ ஒரு நேற்று தான் ஹேக் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் ஹேக் ஆகிருக்கு. இப்போ இந்த சேனல் ஏன் ஹேக் ஆகிடுச்சு, இந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா டான் ஜெயார் விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சேனல். டான் ஜெயார்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து சென்னையில் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியும் நிறைய விளாக்ஸ் வந்து பண்ணியிருப்பார். இப்போ அது வந்து ஒரு அடுத்தவரை பற்றி நம்ம அதிகம் அடுத்த சேனலை பற்றி நம்ம யூடியூப்ல அவ்வளோவா பேசக்கூடாது, அதனால் நான் அவ்வளோவா சொல்லலை. இப்போ அந்த மாதிரி அவர் என்ன விளாக் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் விளாக் பண்ணுவார், ட்ராவல் விளாக் பண்ணுவார். இப்போ அந்த சேனல் ஹேக் ஆனவுடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த சேனலில் இருந்த வீடியோ ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு. இப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக டெலிட் ஆனதால் இப்போ அந்த சேனலில் இருந்த ரெவன்யூலாம் எல்லாம் குறைஞ்சிருக்கும். அவங்க ஹேக் ஆன ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த சேனல் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு அந்த சேனலுக்கு ஒரு மெயில் பண்ணியிருப்பாங்க. மெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு கம்பெனி நேம் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணால் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லிங்க் எப்படி அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிகமாக மணிக்கு ஆசைப்பட்டவங்க அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி ஒரு நம்ம சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட் வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டார். இவங்க பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க. அதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி ஹேக்கிங் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் தெரியும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்திருப்பாங்க. இவங்க என்னன்னு நினச்சி அவங்க அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ நமக்கு அனுப்புன கம்பெனி ஒரு ஜென்யூனான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லிங்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த சேனல் வந்து ஹேக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்த்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு எனக்கே தெரியும். இப்போ என் சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்த்துக்கும் அவ்வளோ கஷ்டப்படுவேன். அதை பார்த்திங்கன்னா இப்போ பெர் டேக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஸ்டார்டிங்கெல்லாம் சப்ஸ்கிரைபே வராது. நமக்கே தோணும், என்னடா இது சப்ஸ்கிரைபே வர மாட்டேங்குது, லைக் வர மாட்டேங்குது, வியூஸ் வர மாட்டேங்குது, எதுக்குதான் அதை ரன் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அதை பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் நமக்கு ஆனால் சப்ஸ்கிரைபு லைக்கு வியூஸ் எதுவுமே வராததால் கொஞ்சம் வந்து எல்லாருமே சோர்வடைவாங்க. அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வைக்கிறதுக்கும் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சதால 1 மில்லியன் சப்ஸ்கிரைப்புக்கு மேலே ரீச் ஆகி ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த சேனல் விலாகில் பார்த்திங்கனாலும் எல்லாமே அடுத்த கண்டென்ட் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, எல்லாமே நார்மலாக தான் சேனல் நல்லா ஃபன்னாக தான் ரன் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ அந்த சேனல் பார்த்திங்கன்னா ஃபுட் பிளாக் பண்ணுவாங்க. ஃபுட் பிளாக் பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலும் போய் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இர்ஃபான் யூஸ் வைப்பார். இப்போ அந்த மாதிரி தான் இந்த சேனலில் ஃபுட் விளாக்லாம் நல்லாவே பண்ணுவாங்க. பட் ட்ராவல் விளாகும் அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ட்ராவல் விளாகும் நல்லா பண்ணிடுவாங்க. ஏன்னா வெளியில் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போனாங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் டான் ஜெயர் கேமராமேன் ஒரு சேனல் இருக்கும், டான் ஜெயர் விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும், ரெண்டு பேரும் வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த சேனல் ஹேக் ஆனவுடனே அவர் எஃபியில் போஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணார். அவர் சேனல் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னான போஸ்ட்டும் போட்டிருக்கிறாரு. அதுவும் இல்லாத அவர் ரொம்ப கோவப்பட்டு அவரோட லேப்டாப்லாம் உடச்சிருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் ரீச் ஆன உடனே அந்த சேனல் ஹேக் ஆனால் பார்த்திங்கன்னா கோபம் வரும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் அந்த கோபம் வருதுன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு அவர் கோவப்பட்டு அவர் லேப்டாப்லாம் உடச்சிருக்கிறாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யூடியூபர்ஸ் அங்கே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி லிங்க் வந்தால் ப்ரெஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு நல்லா அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனியான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த லிங்க்கு ப்ரெஸ் பண்ணி எப்படி ஹேக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்கில் ஒரு சில வைரஸ் அந்த மாதிரிலாம் வரும். இப்போ அதில் போய் நம்ம குக்கீஸில் போய் நம்மளோட பாஸ்வேர்டு எல்லாத்தையும் அவங்க ஹேக் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் 2-step வெரிஃபிகேஷன் போட்டிருந்தாலும் அதை வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அது எல்லாத்தையும் இப்போது டெக்னாலஜிலாம் அந்த மாதிரி வந்துடுச்சு. 2-step வெரிஃபிகேஷனே இப்போதைக்கு வேஸ்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அது போட்டு வைக்கிறது பெட்ரு. ஆனால் அப்படி இருந்தாலும் ஹேக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஹேக் பண்ணிவிடுவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத எல்லா இடத்துலையும் போட்டுட்டு லிங்க்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆப்லாம் தேவையில்லாத ஆப்லாம் டவுன்லோட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ரன் பண்ணிட்டு இருந்தால் கரெக்டான முறையில் ரன் பண்ணலாம். இப்போ அவருக்கு எவ்வளோ லாஸ்னு பார்த்திங்கன்னா, இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் மேலே வச்சுருந்தார். அவர் ரிட்டர்ன் வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக அவர் வினர் சேனலில் வருவார். வந்தார்னா என்ன பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லி ஸ்டார்டிங்கில் சொல்லுவார்.
ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த டைமும் அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வந்து அவர் அந்த சேனல் க்ளோஸ் ஆனதே அவருக்கு தாங்கிக்கவே முடியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வர வைக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றும் சும்மா கிடையாது, ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஏன்னா அது நான் அனுபவிச்சிருக்கேன். இப்போ என் சேனலில் 1 சப்ஸ்கிரைப் வர வைக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கலாம். இப்போ டேஞ்சர் சேனல் மட்டும் இல்லை, நிறையா சேனல் ஹேக் ஆகிருக்கு. 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் இருக்கிற சேனலே ஹேக் ஆகுதுன்னா அதோட கம்மியாக இருக்கிற சேனல்லாம் ஹேக் ஆகிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் யூடியூபர்ஸ் எல்லாமே கேர்ஃபுல்லாக இருங்க, சேனலை அப்பப்போ பார்த்து செக் பண்ணிட்டு இருங்க, அப்பப்போ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போது இவங்க வீடியோவுக்கு எப்படி இந்த வீடியோ வந்து இவங்க சேனல் வந்து டெர்மினேட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க நம்ம சேனலை ஹேக் பண்ணதும் இல்லாத, இப்போ நம்ம சேனலில் அதை யூடியூப் பாலிசியில் இப்போ இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட் இருக்கும். இப்போ நம்ம சேனல் ஹேக் பண்ணோடனே அந்த மாதிரி கண்டென்ட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லைவ் போட்டுக்கிடுவாங்க நம்ம சேனலில். இப்போ நம்ம போய் அந்த சேனல் வந்து எதுவுமே லாகின் பண்ண முடியாது, எதுவும் க்ளோஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அவங்க இந்த மாதிரி கண்டென்ட் போட்டோடனே யூடியூப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதை பார்த்து அந்த சேனலே டெலிட் பண்ணிடுவாங்க, டெர்மினேட் பண்ணுற அளவுக்கு போயிடும். இப்போ அந்த மாதிரி தான் இந்த சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா சேனல் இந்த மாதிரி ஆகிருக்கு. இப்போ என் சேனலே இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன், அதில் 10K சப்ஸ்கிரைப் கிட்டே வந்திருக்கும், ஆனால் 6K சப்ஸ்கிரைப் வந்திருக்கும். ஆனால் அந்த சேனலும் பார்த்திங்கன்னா ஹேக் ஆகி அந்த சேனல் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா என்னோடய 2வது சேனலு. இப்போ நான் அதில் கஷ்டப்பட்டு அவ்வளோ சப்ஸ்கிரைப் வர வச்சேன், ஆனால் இதுலேயே ஒன்றும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் எனக்கு இன்னும் போதுமான சப்ஸ்கிரைப் இன்னும் எனக்கு வரல. ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், யூடியூபர்ஸ் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.